இன்னைக்கு சின்ன தம்பி சீரியல் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ராஜ சேர்க்கிறவங்க வந்து நான் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அவங்க பையன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க டாடி அப்படின்றாங்க. அப்போ என் வேலை என்னையா பார்த்துக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வராரு. டாக்டர் வந்து அவங்கள்ட்ட என்ன டிஸ்சார்ஜ் ஆகிறது எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நைட்டே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ஆனால் ஒரு கண்டிஷனு, ஒரு வாரம் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்க்க கொடுங்க அப்படின்னாங்க. உடனே ராஜசேகர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு எனக்கு டெல்லியில் ஒரு மீட்டிங் இருக்குது, முக்கியமான மீட்டிங், அதை நான் அட்டன் பண்ணணும் அப்படின்றாங்க. பாருங்கள் பார்த்தீங்களா, நான் இப்போ பெட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் இப்படி மீட்டிங் இருக்குன்றீங்க, ஆஸ் எ டாக்டர் நான் இதை அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நந்தினி வந்து அவங்க அப்பா வந்து என் பொண்ணு தானே அப்படின்னு நந்தினி வந்து என்ன நினைக்கிறாங்க, மனசுக்குள்ள வந்து அவங்க அப்பா வந்து அவளை அவங்கள திட்டினதை யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து நான் நாளைக்கு டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணே இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது என்னங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ராஜசேகர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து சின்ன தம்பி வந்து அந்த ரூமுக்கு வராரு. வந்துட்டு நந்தினிக்கிட்ட எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜஸ்ட் 1 hour பிஃபோர் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க, திருநீர் வந்து கொடுக்குறாங்க. நான் அவங்க நல்லா இருக்கணுன்ட்டு நான் கோயிலுக்கு போய் வந்தேன் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து மனசுக்குள்ளே அவங்க இவ்வளோ நல்ல மனசு அன்பு வச்சுட்டு ஏன் காலைல போனீங்க அப்படின்னு மனசுக்கு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக நந்தினி வந்து சின்ன தம்பிக்கிட்ட வந்து ஏன் காலையில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, அது அவங்களுக்கு நல்லதாக படுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு போனேன்னா, அவங்களுக்கு ராஜசேகரம் அவங்க அப்பாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, என்னை பார்த்தா அவங்களுக்கு பிபி தான் அதிகமாகும், அதனால தான் நான் போனேன், ஆனால் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து சரி நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், உன் அப்பா பார்த்தா டென்ஷன் ஆயிடுவார் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நந்தினி வந்து மனசுக்குள்ளேயே இவ்வளோ இவ்வளோ போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து நந்தினி வந்து சின்ன தம்பிக்கிட்ட வந்து சாரின்றாங்க. காலையில் நீங்கள் போனதை விட நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஷயத்த சொல்கிறாங்க. நாளைக்கு நான் டெல்லி போகிறேன் அப்படின்ட்டு, எதுக்காக டெல்லி போகிறீங்கன்னு கேட்ட உடனே ஃப்ளாஷ்பேக் காமிச்சு அவங்க சொல்கிறாங்க, ஐ மீன் அவங்க சொல்லிட்டுருக்காங்க, அந்த நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் நந்தினி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சின்ன தம்பிக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் வர முடியாதுங்க, வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நந்தினி கிளம்பிட்டு நிற்கிறாங்க. அவங்க ராஜசேகர் அவங்க வந்து நல்லா வெற்றியோடு திரும்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வருஷாவும் அவங்க அம்மாவும் இதில் ஏதோ ஒரு திட்டம் பிளான் பண்ணுறாங்க. என்ன திட்டம்ன்றதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.